இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பல்ஸ் எடுத்தது தான். இந்த வீடியோவில் வந்து ரேடியல் பல்ஸ்னால் என்ன, நம்ம அடுத்தவங்களுக்கு ரேடியல் பல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த பல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த கட்டவரலுக்கு கீழே பிரேஸ்லெட்டோ வளையலோ காப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்மளோட ரெண்டு விரல், அதாவது ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் எடுத்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க அந்த கட்டவரலுக்கு கீழே கொஞ்சம் ஜென்டில் ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு கையில் வாஷ் கட்டிக்கோங்க. இப்போ பல்ஸ் துடிக்க ஆரம்பிச்சோட்டியே வந்து டைம் பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பல்ஸ் துடிக்குதுன்னு எண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நார்மல் ரேடியல் பல்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 60 100 இருக்கும். 60 குறைஞ்சதுன்னா பிராடிகார்டியா, அதாவது ஹார்ட்டு நார்மலை விட ஸ்லோவாக துடிக்குதுன்னு அர்த்தம். 100 ஜாஸ்தியாக போச்சுன்னா டேக்கிகார்டியா, அதாவது ஹார்ட்டு நார்மலை விட ஸ்பீடாக துடிக்குது அப்படின்னு அர்த்தம். இது ரெகுலராக துடிக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெண்டு கையிலையும் பல்ஸை வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ பேஷண்ட்டை வந்து ரெண்டு கையும் முன்னாடி நீட்ட சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கையில் பல்ஸ் ஃபீல் பண்ணியிருப்போம், இப்போ வந்து ரெண்டு கையில் ஃபீல் பண்ணுவோம். இப்படி ஃபீல் பண்ணுறப்போ ரெண்டும் அட் ஏ டைமில் துடிக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. தமிழில் பல்ஸை நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரேடியல் பல்ஸ் அப்படின்னா ரேடியல் நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லலாமா? சரி, ரேடியல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரேடியல்ன்றது ஒரு இரத்த குழாயோட பேர், அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல இருக்க இரத்த குழாயோட பேர். அதே மாதிரி உடம்புல பல இடத்துல பல இரத்த குழாய்கள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பேர்கள் மாறும். இன்னும் ஒரு சில கிராமப்புற ஊர்களில் வந்து வயசான பாட்டிங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு வந்து கையை பிடிச்சி பார்ப்பாங்க. பிடிச்சி பார்த்துட்டு ரெட்டை நாடி துடிக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த ரெட்டை நாடி துடிக்கிற இடமும் இந்த ரேடியல் பல்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம படத்துலலாம் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்காங்களா இறந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கையில் இருக்க பல்ஸை பார்ப்பாங்க. அந்த பல்ஸ் பார்க்குறதும் இதே ரேடியல் பல்ஸ் தான். இந்த ரேடியல் பல்ஸ் மாதிரியே நம்ம உடம்புல அங்கங்கே பல பல இடத்துல வந்து பல்சஸ் நமக்கு தெரியும். அதாவது ரேடியல் பல்ஸ், பிரேக்கியல் பல்ஸ், ஃபெமோரல் பல்ஸ், பாப்லீட்டியல் பல்ஸ், போஸ்டீரியர் டிபியல் பல்ஸ், டார்சாலிஸ்பீடிஸ் பல்ஸ். இப்போ கழுத்தில் தெரிகிற கரோட்டிட் பல்ஸும் வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஆனால் சில கன்ஃபியூசிங்கான சுச்சுவேஷனில் பேஷண்ட் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறப்போ அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க, ஆனால் நமக்கு பார்க்குறப்போ திடீர்னு அவங்க அசைவு இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அப்போ நம்ம எடுத்தோட்டி போய் கழுத்தில் கையை வச்சோன்னா அவங்க சப்போஸ் உயிரோடு இருந்தாங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? எடுத்தோட்டி போய் ஒருத்தர் கழுத்தில் கையை வச்சு அது ஆக்வர்டாக ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம கையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கழுத்துக்கு போவோம். கழுத்தில் இருக்க பல்ஸை எப்போ செக் பண்ணோன்னா ஒருத்தர் ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்காரு, அன்கான்ஷியஸ் சுச்சுவேஷனில் இருக்காரு அப்படின்னா கழுத்தில் செக் பண்ணுவோம். இந்த ரேடியல் பல்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு லெஸ் இன்வேசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் ஃபீல்டில். அதாவது ஒரு ஈசிஜி எடுக்கிறத கம்பேர் பண்ணுறப்போ ரேடியல் பல்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டு, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு, எந்த ஒரு டூல்ஸும் தேவைப்படாது, நம்ம கை மட்டும் இருந்தால் போதும். இந்த ரேடியல் பல்ஸை வந்து 0 to 4 வரைக்கும் வந்து கிரேட் பண்ணுவாங்க. 0 ஒரு நான் பால்பபிள் பல்ஸ், அதாவது நம்ம இதை அழுத்தி பார்க்கவே முடியாது. 1 வந்து பேர்லி டிடெக்டபிள் பல்ஸ், லேசாக தான் வந்து ஃபீல் பண்ண முடியும். 2 ஸ்லைட்லி டிமினிஸ்டு பல்ஸ், இது 1 விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 3 ஒரு நார்மலான பல்ஸ், இதுதான் ஈஸிலி பால்பபிள், நம்ம கை வச்சோட்டே நம்மளுக்கு இது ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் 4 ஒரு பவுண்டிங் பல்ஸ், இது வந்து ஸ்ட்ராங்கர் தென் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பல்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எப்படி கேட்டுச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, நான் சொன்ன கிரேடிங் சிஸ்டம் படி அவங்களுக்கு என்ன கிரேட் கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பல்ஸ் வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு நிறையா வேறுபடலாம். இதுக்கு காரணம் வந்து அந்த இண்டிவிஜுவலோட ஏஜு, அந்த இண்டிவிஜுவலோட பாடி ஹேபிட்டு, அப்புறமா கிளினிக்கல் சுச்சுவேஷன் தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற இந்த டைமில் பிபி எப்படி எடுக்கிறதுன்ற வீடியோ தான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் பிபி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரேடியல் பல்ஸ் பார்ப்போம். அப்போது ரேடியல் பல்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேடியல் பல்ஸ் போடுறோம். ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும், ஒரு ஃபெமிலியராக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து இது போட்டது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேடிங் சிஸ்டம் மட்டும் ஒவ்வொரு ஆத்தர்ஸும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க கிரேடிங் சிஸ்டம் வந்து NCBI பப்ளிஷ் பண்ணியிருக்க புக்ஸில் இருக்க கிரேடிங் சிஸ்டம் விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி WHO என்ன கிரைட்டீரியா சொல்கிறாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணுவோம்.